அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சத்யநாராயண் சார் உள்ள கூட இருக்கிறாங்க. இந்த மிதுன லக்ன ஜாதகருக்கு இந்த ராகு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு புரியுற மாதிரி இப்போ சார் சொல்லுவாங்க. சார், இந்த இந்த லக்னத்துக்கு இந்த ராகு தசை எப்படி எவ்வளோ தூரம் நல்லதாக இருக்கும்? இவருடைய பிறப்பு லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் சார். இந்த ராகு வந்து 12 இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக ஒரு வருமானம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சார். அது இல்லாமல் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லக்னத்துக்கு 12 இடத்துல ராகு இருக்கிறது வந்து ஒரு விரயமான காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இவருக்கு இருக்கும். பாரம்பரிய முறைப்படி இதுதான் வந்து பலன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சார். இப்போ அட்சய லக்னத்துல அட்சய லக்ன பத்ததி முறையில் மறுபடியும் ஒட்டை நான் கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு உதாரணமாக அவருக்கு வந்து உதாரணம் 47 வயசு ஆகி போச்சு இவருக்கு. இப்போ இவருக்கு ராகு தசை எப்படி இருக்கும்? ஏன்னா இவருடைய அமைப்பு எனக்கு தெரியும், அதுக்கு பிறகு நான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அவருக்கு மிதுன லக்னத்துக்கு ராகு 12 இருந்த விரயம் சொல்லிட்டீங்க. இப்போ அவருக்கு வந்து நான் விருச்சிக லக்னம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ 47 வயசு சரி, இப்போ ராகு தசை எப்படி இருக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏல்பி லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிக லக்னம். இந்த ராகு வந்து பார்த்தீங்கன்னா 47 to 57 வயதில் வந்து ஏல்பி லக்னம் விருச்சகமாக இருக்கும்போது, ராகு வந்து 7 இடத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த 10 காலம் வந்து அவருக்கு இருக்கும்னு நம்ம சொல்லலாம் சார். சரி, இந்த 47 வயசுக்கு முன்னாடி ஒரு உதாரணமோ 5 வருஷமோ 7 வருஷமோ இருக்கட்டும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஏல்பி லக்னம் துலாம் லக்னம் இருக்கும்ல, துலாம் லக்னம் அப்போ எப்படி இருந்திருக்கும்? ஒரு 4 இருந்து வச்சுங்களேன், அப்போ இவர் எப்படி இருக்கும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏல்பி லக்னம் துலாம் லக்னம், அப்போ 8 இடத்துல ராகு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடும், மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இவர் எதை தொட்டாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சார். கண்டிப்பாக உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 47 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும் இவர் ஏழு பிள்ளைகள் விருச்சகம், 7 இந்த ராகு தசை, 7 என்பது வாடிக்கையாளர், அது சுக்கரன் வீட்டில் ராகு, பிரம்மாண்டமான கம்யூனிகேஷனில் மிகப்பெரிய கோடீஸ்வரனான ஜாதகம் இந்த ஜாதகம். அதுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் வந்துட்டு புரிய வச்சோம். ஏன்னா நீங்களும் நம்ம ஏஎல்பியில் வந்து எப்படி சொல்கிறீங்க, இதே விருச்சிக லக்னம், 7 ராகு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு கொடுக்கும். ஏன்னா சுக்கரன் வீட்டில் ராகு இல்லை, இப்போ செவ்வாய் வீட்டில் ராகுங்கிறது வேறு விஷயம். சுக்கரன் வீட்டில் ராகுன்னா கவர்ச்சி, ஒரு மாயை, ஒரு கம்யூனிகேஷன், திடீர் யோகம், பிரம்மாண்டம், யோகத்தை கொடுக்கக்கூடிய கலை. எப்போ 47 வயசுலேருந்து 57 வயசு, அதுவே நம்ம என்ன இலக்கணமாக மிதுன இலக்கணமாக இருந்தாலும் பண்ணும் சார், விரையாதிபித்தச சார், விரயத்தை மட்டும்தான் சார் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி கிடையாதுங்கிறத நம்ம வந்து நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக வந்து அதுவே துணா லக்கணம் போனப்போ அது நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி ஒரு 8 போனிச்சு சார். இந்த துணா லக்கணம் போகும்போது எந்த விஷயம் எடுத்தாலும் அப்படியே கட்டாயிடும், நடக்காது. அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அப்படியே நின்றுபடும். பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. விருச்சிக லக்னம் வந்துச்சு, அப்படியே ஒரு பெரிய ஒரு கூட்டமே கூட்டி பெரிய பிரம்மாண்டமாக்கி விட்டுச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். நல்லது சார். தேங்க்யூ சார். நல்லது. உங்களுடைய ஜாதகம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள், நிறைய விஷயத்த பதிவு பண்ணலாம்.